திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் அதே போல மும்பையிலும் டெங்கு காய்ச்சலுடைய தீவிரம் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக மும்பையிலே சுமார் 756 பேர் செப்டம்பர் 1 முதல் 18 மட்டும் சுமார் 756 பேர் மலேரியா காய்ச்சலினாலும் அதே போல 703 பேர் டெங்கு வாயிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், மட்டுமல்ல தொடர்ந்து அதனுடைய தீவிரம் அதிகரித்து வருகிறதாகவும் அங்குள்ள முனிசிபல் கார்பரேஷனிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே போல நம்முடைய தமிழகத்தில் மதுரை பட்டணத்தில் ஒரே நாளில் 10 பேர் டெங்கு காய்ச்சலினால் ஒரு சிறுவன் உட்பட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களிலே தொடர்ந்து டெங்கு காய்ச்சலினாலே பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 சிறுவன் உட்பட பலர் உயிரிழந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கொடிய காய்ச்சல்களினால் ஏற்படுகிற மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, கடலூர் மாவட்டத்திலும் சுமார் 15 பேர் இந்த டெங்குவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த நாளிலே கேரளாவை சேர்ந்தவர் வைரஸ் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி நமக்கு தெரிந்த ஒரு காரியம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, தேசத்திலே கொடிய விஷ காய்ச்சல்களினால் உண்டாகிற உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. கொரோனாவுடைய தீவிரம் குறைந்து தற்போதுதான் தேசங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் கொடிய வைரஸ் காய்ச்சல்களுடைய தாக்கம் தேசங்களில் அதிகரித்து வருகிறது. அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட வைரஸ் காய்ச்சல்களினாலே உயிரிழந்து போகிறோடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதற்காக நாம் பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, இனி இளம் பிள்ளைகளையோ அதே போல முக்கிய துறையில் உள்ளவர்களையோ எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போகாதபடிக்கு நாம் இழந்து போகாதிருக்க நம் கருத்தாக பாரத்தோடு ஜெபிப்போம். ஜனங்களை கர்த்தர் தப்புவிக்க பாதுகாக்க நாம் அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே தேசங்களிலே அதிகரித்து வருகிற கொள்ளை நோயுடைய தாக்கங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பார்த்து அவர் அது நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகளையும் அறிந்து அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இனியும் ஆண்டவரே இந்த டெங்கு காய்ச்சலுடைய பரவல் எங்களுடைய தேசத்தில் எந்த மாநிலத்திலும் தீவிரிக்காதபடிக்கு ஆண்டவரே உங்கள் இரக்கத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த டெங்குவினாலே ஆண்டவரே கடலூர் மாவட்டத்திலே 15 பேரும் அதே போல மதுரையில் ஒரே நாளில் 10 பேர் ஆண்டவரே தகப்பனை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மும்பையிலும் ஆண்டவரே நூற்றுக்கணக்கான பேர் ஆண்டவரே இந்த மலேரியா மற்றும் ஆண்டவரே இந்த வைரஸ் காய்ச்சல்களினாலே டெங்குவினாலே பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் கருத்தாக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய இனியும் உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க நாங்கள் கருத்தாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. கேரளா மாநிலத்திலும் அதிகரித்து வருகிற இந்த நிபா வைரசுடைய தாக்குதல் நிமித்தமாக உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலே ஆண்டவரே இந்த இளம் மருத்துவர் ஆண்டவரே தகப்பனே சிந்து என்று சொல்லப்படுகிற அந்த இளம் பயிற்சி மருத்துவர் ஆண்டவரே தகப்பனே கொடிய வைரஸ் காய்ச்சலினால் உயிரிழந்திருப்பது அந்த பகுதியை வேதனைக்குள்ளாக்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவம் ஆண்டவரே இனி எங்களுடைய தேசத்தில் எந்த மாநிலத்தில் நடைபெறாதபடி நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே தொடர்ந்து இந்த டெங்குனுடைய தாக்கம் குறைக்கப்படட்டும், இனி உயிரிழப்புகள் நேரிடாதபடி நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து கருத்தாக ஜெபியுங்கள். இந்த கொடிய வைரஸுடைய தாக்கம் தேசத்தை விட்டு, குறிப்பாக நம்முடைய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலத்தையும் விட்டு அகன்று போக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இதற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அந்த கொடிய விஷ காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கிற அந்த கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்பட கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க கருத்தாய் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.